2.0 பேக்ரவுண்ட் ஸ்கோர் எத்தனை நாள் கம்போஸ் பண்ணீங்க, எவ்வளோ பேர் கம்போஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணாங்க, ரிலீஸ் ஆகி எத்தனை நாளில் எங்களுக்கு அந்த ஒரிஜினல் பேக்ரவுண்ட் ஸ்கோரை ரிலீஸ் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 733 பேர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர் வந்து ஃபஸ்ட்டு கீபோர்ட்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர்ஸில் சாம்பிள்ஸில் கம்போஸ் பண்ணோம். கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி லண்டன் ஆபி ரோட் ஸ்டுடியோவில் ஒரு 100 பேர் ஆர்கெஸ்ட்ரா, அப்புறம் சென்னையில் ஒரு மும்பையில் ஒரு 40 பீஸ் கோயர், அதுக்கப்புறம் சென்னை ஆர்கெஸ்ட்ரா, மூணு ஆர்கெஸ்ட்ரா சேர்ந்து பண்ணாங்க. அந்த சார் அடுத்த கேள்வி என்ன கேட்டு, ரிலீஸ் ஆகும்போது ஆமாம் ரிலீஸ் ஆனால் எத்தனை நாளில் ரிலீஸ் பண்ணுவீங்க? ஒன் வீக் பிஃபோர் த மூவி ஐ திங்க் யூ ஹேவ் செலக்டட் த போர்ஷன் ஆஃப் த சவுண்ட் ட்ராக். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் டு யூ ரேமான் சார் இஸ் நார்மலாக நீங்களும் சங்கர் சாரும் சேர்ந்தா ஒரு ஆல்பம் சார், அங்கே கேமராமேன்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நீங்களும் சங்கர் சார் சேர்ந்தா ஒரு ஆல்பம்ல வந்து 5 பாட்டு 7 பாட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஆல்பமே பயங்கரமா கலக்கட்டும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆல்பம்ல பாட்டு ரொம்ப கம்மி, அது கேட்டோன்னா உங்களுக்கு ஏன் முடியாது நான் நிறைய பண்ணுவேன் அப்படின்னு இருந்தா, ஐ ஜாலி மூணு தான் இருந்ததா, என்ன ஃபீலிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழக்கமா நிறைய பேர் ஆக்சுவலா இந்த படத்துல பாட்டு கிடையாது, வெறும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் பாட்டு ஆட் பண்ணுவாங்க. மணி சார் வந்து பாம்பேல வந்து பாட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு 5 பாட்டு போட்டாரு. அதே மாதிரி நிறைய படம் நிறைய இருக்கு. ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரி தான், முதல் சாங் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த சாங், இந்த சாங் அப்புறம் அந்த சாங். ஸோ ஹாப்பி இல்லை வந்து 4 பாட்டு இருக்கு, 4 பாட்டு ஆயிடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வெறும் ட்விட்டரில் மட்டும் கேள்வி கேட்க சொன்னோம், பட் நிறைய செலிபிரிட்டிஸ் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபியூ க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் த செலிபிரிட்டிஸ், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். ஓகே. இந்தியா ஸ்ட்ரைக் இவங்களுக்கு எல்லாரோட பெரிய ஃபேன் தான், ஸ்டார்டிங் ஃப்ரம் தலைவர் அண்ட் சங்கர் சார் அண்ட் ரஹமான் சார் அக்ஷய் சார் அண்ட் ஏமி கங்கால் சுபாஷனா கருணானா அந்த பொருள் லைகாட்டி. இந்த படம் வந்து கன்ஃபார்மாக எல்லா இந்தியன் ரெக்கார்ட்ஸ் வந்து ஷேட்டர் பண்ண போது. இட்ஸ் அ ப்ரைட் ஃபார் ஆ சினிமா. அண்ட் ஐ ஹாவ் ஒன் க்வெஸ்சன் ஃபார் ரஹமான் சார். சார், நீங்கள் இவ்வளோ வருஷமாக யுவர் ஒர்க் வித் எவ்ரிபடி, யுவர் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், ஜஸ்ட் ஒன் க்வெஸ்சன், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஃபிலிம்ஸ்லேயே, இவ்வளோ நாள் பண்ண ஹீரோஸ் கூட, உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் சார்? ஒருத்தர் தான் சார். தேங்க்யூ. அதாவது ஒரே ஒரு கேள்வி கேட்டாலும் ஹேமந்த் சார், நார்மலாகவே நீங்கள் ஆன்சர் இன் ஒன் வேர்ட் என்ன சொல்லிட்டு, அது 10 வருஷத்துக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருந்து எங்க போயிருக்காங்க, எதனால போனாங்க, அப்புறம் கன்சிஸ்டன்சி, அது எதுலாம் சொல்லித்தராங்க ஒரு அவங்க வாழ்க்கை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. ஸோ ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை ஸ்பிரிச்சுவாலிட்டிலையோ சரி, அவர் அப்பப்போ படத்தில் இருக்கிற சின்ன சின்ன டைலாக்லையோ இன்னும் அண்ட் இன்னும் இந்த வயசுலையும் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு ஆசை. அந்த அமேசிங் குவாலிட்டி, எனக்கு 40 வயசில் ஆக்சுவலி ரிட்டையர் ஆகணும்னு ஆசை இருந்தது, ஏன்னா நான் 11 வயசுலேருந்து ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ வந்து 2.0 அந்த ஃபர்ஸ்ட் ரோபாட் மூவி ஷூட்டிங் போனேன், ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, சரி ஆஸ்கர்லாம் வாங்கியாச்சு வந்து ரிசல்ட் சொல்லிட்டு போகும்போது இவர் பார்த்து இவர் எப்படி ஆஃப் செட் ஆன் செட் பார்த்த உடனே சரி மனசு மாறிடுச்சு, இன்னும் பெட்டராக பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த வயசுலேயும் நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இன்ஸ்பைர் பண்ணுறீங்கன்னு ஏஆர் ரஹ்மான் சரே சொல்லியிருக்காரு. 18 கிலோ சூட், அந்த எந்திரன் ரோபோ போட்டிருக்கிற சூட், 18 கிலோ சூட்டு, நிறைய ஹாலிவுட் ஸ்டண்ட் மேனே வந்து வியந்திருக்காங்க, ஒரு வாட்டி நல்லா கை தரலாம். அதனால தான் என்னவோ தெரியல சார், நீங்கள் ஒருவன் முதலாளி ஆரம்பிச்சு இப்போ இந்திர லோகத்து சுந்தரி வரைக்கும் யூ ஆல்வேஸ் கிவ் ஸ்பெஷல் மியூசிக் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படம் வந்து ஒரு 8 படம் பண்ணுற மாதிரி கணக்கு, ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு மனநிலை இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய தீம்ஸ் கம்போஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வேற மனநிலை, அப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் பண்ண மியூசிக்லாம் இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது கடந்த ரெண்டு மாதமாக படத்தில் வந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மியூசிக் பத்தலை. ஸோ திருப்பி அதை ரீ ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நிறைய இடத்துல வந்து இன்னும் பெருசாக்கி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ வாண்ட் தேங்க் அகெயின் அக்ஷய் குமார்ஜி ஃபார் சச் அன் இன்ஸ்பைரிங் ரோல் அண்ட் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அவர் கூட தான் வந்தார் பாம்பேலேருந்து, திருப்பி போனோம் பாம்பேக்கு. அண்ட் சுபாஷ்கரன், ரஜினிகாந்த்ஜி, சங்கர்ஜி, ரசூல் புக்குட்டி, அவரை பற்றி சொல்லவே வேண்டாம், ஆஸ்கர் ஃப்ரெண்டு. அந்த இதில் வந்து மெனக்கெட்ட அவர் என்னென்ன பண்ணிட்டுருக்காரு நான் ஒன்றும் போய் பார்க்கல, பட் இங்கே பார்த்தப்போ ஸ்டெல்லிங் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்காது ட்ரெய்லர் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ ரசூல் புக்குட்டி, ஏமி, தேங்க்யூ, அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். நான் போகலாமா? தேங்க்யூ ஸோ மச் ரஹ்மான் சார். இதுதான் நீங்கள் ஹையஸ்ட்டாக மேடையில் பேசுகிறேன் நினைக்கிறேன்.